தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில அரசு பல்கலைக்கழகங்கள் கொடுக்கக்கூடிய பட்டங்கள் சிலவற்ற டிஎன்பிஎஸ்சி அங்கீகரிப்பது இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறிய கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம். தமிழ் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பட்டங்கள் பலவற்றை டிஎன்பிஎஸ்சி அங்கீகரிப்பதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மணற்கேணி என்ற சிற்றிதழில் எழுதியுள்ள கட்டுரையில் கூறியுள்ளார். இதனால் கல்வெட்டியல், தொல்லியல், சிற்பவியல், ஓலைச்சுவடியல் உள்ளிட்ட துறைகளில் பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்து வருவதாக ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பாடப்பிரிவுகளில் புதிய மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டங்களை அரசு பணியாளர் தேர்வாணையமே அங்கீகரிக்க மறுப்பது முரணாக உள்ளது என்றும் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் நிபுணர் குழுவால் தீர்மானிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ள ரவிக்குமார், அந்த பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டம் வேலைவாய்ப்புக்கு உகந்ததல்ல என்று கூறுவது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சில அரசு பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டங்களை டிஎன்பிஎஸ்சி ஏற்பதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தங்கள் பட்டியலில் இருக்கும் பட்டங்களுக்கான பாடத்திட்டங்களுக்கு ஏற்ப பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களை மாற்றும்படி டிஎன்பிஎஸ்சி கட்டாயப்படுத்துவது நியாயமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பேசுவதற்காக இந்த விவகாரம் குறித்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படக்கூடிய பட்டங்களை அரசு தேர்வாணையமே அங்கீகரிக்க மறுப்பது ஒரு முரணாக இருப்பதாக முன்னதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன் இந்த முரண்பாடு என்பது குறித்த விளக்கம் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை ஆண்டுகளாக இந்த நிலை நீடிச்சிருக்கு? இது நம்முடைய உயர்கல்வியில குறிப்பாக முதுநிலை கல்வி எம்ஏ எம்எஸ்சி இதில் அதிகமான பட்டதாரிகளை உருவாக்குகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்திய அளவில் இருக்கிற அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள் உயர்கல்வியில், அதை போல இரு மடங்கு நம்முடைய மாநிலத்துடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது. 51.4% நாம் எட்டியிருக்கிறோம். 2030 தான் இந்திய அளவில் 50 விழுக்காட்டையே எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கிறோம், உயர்கல்வி பெற்றவர்களை உருவாக்கியிருக்கிறோம். ஏறத்தாழ ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் உயர்கல்வியிலே சேர்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்று வரும்போது ஏராளமான சிக்கல்கள் வருகின்றன. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் புதிதாக பல பாடப்பிரிவுகளை உருவாக்குகிறார்கள். அவ்வப்போது அந்த பாடப்பிரிவுகளுக்கான பாடத்திட்டம் என்பது முறையாக தயாரிக்கப்படுகிறது, அவர்களுக்கான அந்த அமைப்பில் வைத்து அதற்கு ஒப்புதல் பெறப்படுகிறது, அதன் பிறகு அதற்கு யுஜிசி அப்ரூவலும் வாங்கப்படுகிறது. அப்படி வாங்கித்தான் பட்டங்கள் அளிக்கப்படுகின்றன. குறிப்பாக முதுநிலை பட்டதாரிகள் அவர்கள் இது போன்ற புது வகையான பாடப்பிரிவுகள் துவக்கப்படும் போது அதிலே வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் நிறைய அதிலே சேர்கிறார்கள். நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்குகிற நேரத்தில் புதுமையாக பல விஷயங்களை அந்த பல்கலைக்கழகத்திலே செய்தார்கள். அதில் கல்வெட்டியல், தொல்லியல், ஓலைச்சுவடியல் என்று பல துறைகள் துவக்கப்பட்டன. ஓலைச்சுவடிகளை வாசிப்பதற்கு எல்லாருக்கும் அந்த பயிற்சி இருக்காது. அந்த பயிற்சியையும் அதை பற்றி ஆராய்வதற்கான பயிற்சியையும் அவர்கள் அங்கே அளித்தார்கள். அதில் முதுநிலை பட்டங்களும் வழங்கப்பட்டன. ஆனால் அப்படி பாடங்களை படித்து பட்டங்களை பெற்றவர்கள் பொதுவாக வேலைவாய்ப்புக்கு நடக்கிற தேர்வுகள், அது ஆசிரியர் தேர்வாக இருந்தாலும் சரி, கல்லூரி விரிவுரையாளர் தேர்வாக இருந்தாலும் சரி, அதற்கு விண்ணப்பிக்கும் போது உங்கள் பாடம் என்பது, நீங்கள் பெற்ற பட்டம் என்பது எம்ஏ வரலாற்றுக்கு இணையானதல்ல, எம்ஏ தமிழுக்கு இணையானதா அல்ல, எனவே உங்களுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி இல்லை என்று அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். பல பேர் எழுத்து தேர்விலே தேர்ச்சி பெற்று, வாய்மொழி தேர்விலே தேர்ச்சி பெற்று, அதன் பிறகு அந்த சான்றிதழ் சரிபார்க்கும் நேரத்தில் உங்களுக்கு இந்த வேலை பொருத்தமானதில்லை என்று சொல்லி நிராகரிக்கப்படுகிறார்கள். அப்படியாக நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள்
வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். பல வழக்குகள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், யுஜிசி அந்த பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு முதுநிலை பட்டம் வழங்க வேண்டும் என்று சொன்னால், அதில் கோர் சப்ஜெக்ட் முதன்மையான பாடப்பிரிவுகளில் என்னென்ன பாடங்கள் இருக்க வேண்டும், அதில் அதுபோல் எலக்டிவான சப்ஜெக்ட் அந்த பாடங்களில் எத்தனை இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அது போன்ற வரையறைக்கு இவை பொருத்தமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதில் பிரச்சனை என்னவென்றால், பல்கலைக்கழகங்களுக்கும் இப்படி பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கிற அமைப்புகளுக்கும் இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இப்படி பட்டம் பெற்றவர்கள் ஏராளமான பேர் எந்த பணி வாய்ப்பும் இல்லாமல் தெருவிலே நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போய் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை மாணவர்கள் சந்திப்பதாக உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, மாற்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சான்ஸ் இல்லை அப்படின்னும் போது மாற்றாக அவர்கள் எதை நாடுகிறார்கள்? உதாரணத்துக்கு ஒரு அரசு பணி இருக்கிறது, ஒரு எழுத்தர் பணி இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பட்ட படிப்பு என்று அதுக்கு தகுதி நிர்ணயம் செய்வார்கள். ஒரு டிகிரி, எனி டிகிரி, அதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த தேர்வில் எழுதி அவர்கள் போகலாம். ஆனால் முதுநிலை படிக்கிற மாணவர்கள், முதுநிலை கல்வி பெறுகிற மாணவர்கள் ஆசிரியராகவோ அல்லது கல்லூரி ஆசிரியராகவோ போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருகிறது. அவர்களுக்கு இது போன்ற காரணங்கள் சொல்லி இது மறுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி மன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், அவர்கள் இதை தீர்மானிக்கிறார்கள். அந்த ஈக்குவலைசேஷன் என்று எந்த பாடம் எந்த பாடத்துக்கு இணையானது என்று அவர்கள் தான் சான்றளிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சான்றளிக்கும் போது 60 விழுக்காடு உங்களுக்கு அந்த முதன்மை பாடங்கள் இது போல இல்லை, தமிழுக்கான பாடங்கள் இல்லை, அது வரலாற்றுக்கான பாடங்கள் இல்லை, எனவே ஓலைச்சுவடியியல் படித்த மாணவர்களுக்கு எம்ஏ தமிழுக்கு இணையாக அவர்களுக்கு சான்று கொடுக்க முடியாது, அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஏனால் ஓலைச்சுவடி துறையில் மாணவர் சேர்க்கையே நிறுத்தப்பட்டு இப்போ அந்த துறையில் வேறு வேலையே இல்லை. அவர்கள் வந்து அந்த சுவடிகளை பாதுகாப்பது 1-2 மாணவர்கள் அங்கே வந்து ஆய்வு மாணவர்கள் வருகிறார்கள், அது தவிர வேறு எந்த பணியும் அங்கே இல்லாத நிலை இருக்கிறது. இதுபோல் பல துறைகள், இப்போ தொல்லியல் துறை, கல்வெட்டியல் துறை, இது எல்லாமே இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. இது ஏராளமான வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்றன. இந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால், அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டால் கூட பிற மாணவர்கள், இப்பொழுது எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்த மாணவர்கள், எம்ஏ வரலாறு படித்தவர்கள் உடனடியாக போய் அவர்கள் தடை வாங்குகிறார்கள், இவர்கள் நாங்கள் தான் வரலாறு படித்திருக்கோம், எனவே வரலாற்றுக்கான விரிவுரையாளருக்கு எங்களுக்கு தான் நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும், அவர்களை இதில் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்படியான சில பட்டங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பாகவும் குரல் எழுப்பியிருக்கிறீர்கள். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு டிஎன்பிஎஸ்சி தரப்பிற்கும் இருக்கிறது. அந்த தரப்பு விளக்கத்தை பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ரமேஷ், திரு ரவிக்குமார் அவர்கள் பேசியதை கேட்டிருப்பீர்கள். சில பட்டங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்க டிஎன்பிஎஸ்சி மறுக்கிறது என்பதான ஒரு கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை இந்த பட்டங்கள் தொடர்பாக ஒரு விரிவான அரசாணைகள் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டதாக சொல்றாங்க. அதுல குறிப்பா வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி அந்த பேட்டர்ல படிச்சிருந்தா நிச்சயமா அந்த பட்டங்களை நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள்ல பட்டம் படித்தவர்களுக்கு அந்த குரூப் 1 எக்ஸாம்ல எழுத முடியாது என்றது ஏற்கனவே ரூல்ஸா வச்சிருக்காங்க. இப்ப ரவிக்குமார் ஐயா சொன்னது போல குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்துல பொறுத்தவரையிலும் எடுக்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் உதவி பேராசிரியர் ஆக முடியவில்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஆசிரியர் தேர்வாணையம் தான் உதவி பேராசிரியர் நியமனங்களை, குறிப்பாக பாலிடெக்னிக் விரிவுகள் தேர்வு, இது எல்லாமே இது வந்து அவர்கள் தான் நடத்துறார்கள், அவர்கள் தான் இதற்கான பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சி கேட்கும்போது. அது மட்டும் இல்லாம உதாரணமா வந்து ஒரு பாட்னி, அதாவது பிஎஸ்சி தாவரவியல் படிப்பிற்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு நோட்டீஸ் கொடுத்தோம்னா அதை வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சவங்களும் விண்ணப்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாட்னி படிச்சவங்க இது எங்களுக்கான வேலை வாய்ப்பு, மைக்ரோபயாலஜி படிச்சவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறதுனால அது பாட்னி படிச்சவங்களே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இது
இதனாலதான் நிறைய கோர்ட்டுக்கு போறதுனாலதான் வந்து இது போன்ற பிரச்சனைகள் வருவதாகவும், குறிப்பா வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல பட்டம் படித்தவர்கள் குறிப்பு ஒன்றுல எக்ஸாம் எழுதி தேர்வாயிருக்கூடிய வரலாறும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவர் குறிப்பாக எம்பி அவர்கள் சொன்னது போல கல்வெட்டு தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படித்தவர்களுக்கு வந்து தனி வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசுடைய தொல்லியல் துறை வந்து தனியா ரெக்ரூட்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு சில துறைகளுக்கு மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆதீன் ஒரு சில இந்து சமயங்கள் துறை சார்பில் சில துறையில அவங்களே வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்திக்கிறாங்க. அது போன்ற நியமனங்கள்ல அந்த தொழிலியல் துறை தான் இது சார்ந்த முக்கியமான விஷயங்களை அந்த கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றதையும் டிஎன்பிசி அதிகாரிகள் விளக்கமாக தெரிவிக்கிறார்கள். அதுவழி டிஎன்பிஎஸ்சி தரப்பு விளக்கத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ். திரு ரவிக்குமார், இடைவேளைக்கு முன்பு நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் பேசும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் குறித்து சொன்னார். அப்படியாக தமிழ் பல்கலைக்கழகம் வாயிலாக பட்டங்களை பெற்றவர்கள் குரூப் ஒன் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுறாங்க. அதே போல உதவி பேராசிரியருக்கு வந்து டிஆர்பி தான் தேர்வு நடத்துறாங்க என்பதான பல விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. இந்த விளக்கத்தை ஏற்கிறீர்களா? அவங்க கொடுத்திருக்க விளக்கம் சரிதான். அதில் முக்கியமான சொல்ல வர்றது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வாங்குகிற பட்டங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அது எலிஜிபிலிட்டி இல்லை. அதுக்காக வழக்கு போட்டு ஹைகோர்ட்டும் வந்து அதை அப்போல் பண்ணிடுச்சு. அது மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வழங்கப்படுற பட்டங்கள் வந்து அரசு பணிகளுக்கு, குறிப்பாக ஈவன் டைப்பிஸ்ட் வேலைக்கு கூட அது செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து உயர்கல்வியில் இப்போது வந்து 14.5% அளவுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும். அப்போது லட்சக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம பட்டம் கொடுக்குறோம்? அவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்புக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால், அப்போ வெறுமனே அவங்க படித்து பட்டம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அதை வந்து அவங்களுக்கு முதலே சொல்லணும், இது வந்து வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, நீங்கள் படித்து பட்டம் வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு வேணால் அது பயன்படும், மற்றதுக்கு பயன்படாது. இதை தான் வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு இப்போ அவங்க ஒன்றிய அரசு கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கையிலையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபார்மல் எஜுகேஷனாக கொஞ்சம் பேர் தான் கொண்டு போகிறது, மற்றவங்களெல்லாம் நீங்கள் வந்து வெறும் லிட்ரேட்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அப்படி வந்து அந்த பாலிசியை கொண்டு வராங்க. அதுக்கு மாதிரி இருக்குது இது. எனவே அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணும், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி கொடுக்கறதை நிறுத்தணும். இது வந்து நிறுத்தாமல் இது தகுதி இல்லை என்று சொல்வது, அதில் யார் போகிற ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கிடையாது, ஏழை எளியவர்கள் நேரடியாக கல்விக்கு போக முடியாதவர் யாருன்னா, அப்போ நமக்கு போதுமான அளவுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸே இல்லை. இப்போ என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே போதுமான அளவு கல்லூரியில் விண்ணப்பிக்கிறவங்களில் வந்து பாதி பேருக்கு இடம் கிடைக்கிறதே கிடையாது. அப்போது அவங்களெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது பண்ண முடியாததால் தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி வைக்கிறோம். அப்படி கிடைக்காத மாணவர்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி படித்து அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை வந்து நாம் ரிசால்வ் பண்ணி ஆகணும். உயர்கல்வியில் இந்தியாவில் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், அந்த முன்னேற்றம் என்பது ஒரு தகுதி வாய்ந்த முன்னேற்றமாக வந்து மாற்றப்படணும். இப்போ நமக்கு வந்து குவான்டிடேட்டிவாக எண்ணிக்கை அளவிலான முன்னேற்றத்தை எட்டியிருக்கிறோம். அதை குவாலிட்டேட்டிவாகவும் அதை தகுதி வாய்ந்ததாக, வேலைவாய்ப்புக்கு தகுதி வாய்ந்ததாக அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து ஹையர் எஜுகேஷனில் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான இஷ்யூ. அதுபோலவே அவங்க டிஆர்பியில் போய் இப்போ எழுதுகிறாங்க, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா டிஆர்பியில் வந்து அதுதான் உயர்கல்வி மன்றம் வந்து இப்போ தான் வந்து ஒரு டிராஃப்ட் இதை போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா படிப்புக்கும் இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் இது தான் வந்து பாடம் அப்படின்னு சொல்லிட்டு, கோர் சப்ஜெக்ட் என்ன, எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் வந்து அவங்களுடைய இணையதளத்திலே போட்டிருக்காங்க. அது எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு அது வந்ததுன்னா அப்போ யூனிஃபார்மாக வந்துடும். இதுக்கு தான் என்னென்னா, 2006-11 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது அப்போ வந்து காமன் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. அது வந்து பில்லாக இருந்ததோடு நின்று போச்சு. அந்த காமன் யூனிவர்சிட்டி ஆக்டுக்கான அடிப்படை தான் இந்த இப்போ சிலபஸில் வருது. இப்போ எனவே இப்போ அந்த மாதிரியான ஒரு பொது பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்து நம்ம வந்து மாநில அரசு நடத்துகிற 20-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை ஒரு இது மாதிரியான ஒரு யூனிஃபார்மாக இதை வந்து எதிர்காலத்தில் செய்யலாம். அது ஒரு எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை. ஆனால் ஏற்கனவே பட்டம் வழங்கியவர்களுக்கு அவங்கள என்ன செய்கிறது? அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த எதிர்காலமே இல்லைன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்காது. எனவே அவர்களுக்கான பல்கலைக்கழகங்களும் பாடத்திட்டங்களை மாற்றணும்னு டிஎன்பிஎஸ்சி சொல்றதாகவும் ஒரு தகவல் இருக்கு, அது சாத்தியமா?
இல்லை இப்போ வந்து அது அதுதான் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தின் மூலமாக அது வந்து எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு சிலபஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. எம்ஏக்குன்னா என்ன, எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கு என்ன, தமிழுக்கு என்ன, எக்கனாமிக்ஸுக்கு என்ன, அதே மாதிரி எம்எஸ்சிக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன அப்படின்ட்டு தனியாக அவங்க சிலபஸ் போட்டு அதில் பேப்பர்ஸ் இந்தந்த பேப்பர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து போச்சுன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு வேறு விதமான ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. உதாரணம் புதிய பாடப்பிரிவுகள், உதாரணத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு பாடப்பிரிவு வந்தபோது அதுக்கான சிலபஸே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சில யூனிவர்சிட்டிஸ் தான் முதல்ல உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணப்படுது. அப்படியான முயற்சிகளை எங்கேயுமே மேற்கொள்ள முடியாமல் போயிடும். அப்போ காலத்துக்கு ஏற்ப நம்ம பாடங்களை வந்து தீர்மானிக்கிற அந்த வாய்ப்பு வந்து பல்கலைக்கழகங்களுக்கு இல்லாமல் போயிடும். அது மாதிரி பாடங்களை படிக்கிற வாய்ப்பும் மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ அது வந்து தேர்வுக்கு ஏற்ப மாணவர்களுடைய பாடத்தை மாற்றுறதுக்கு பதிலாக அதையும் இதுக்கு ஏற்ப இணையானது தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா, இவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதை அது தொடர்பான ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் போதும். நீங்கள் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான குளறுபடிகள் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுங்கிறது ஒன்று. ஆனால் ஏற்கனவே வாங்கினவர்களுக்கு என்ன பண்ணுறது, புதாரணத்துக்கு நெல்லை மனுமணி சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல்னு ஒரு பாடம் வச்சுருந்தாங்க. அதுவும் இப்போ அந்த துறையை மூடிட்டாங்க. இதே பிரச்சனையாக தான். அதுக்கு முன்னே வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தது, கிராஸ் மேஜர்னு சொல்லுவாங்க. பிஏவில் ஒரு பாடத்தை படிப்பாங்க, எம்ஏவில் வேறு பாடம் படிப்பாங்க. அது அப்போ அந்த எம்ஏ பாட அந்த பட்டத்துக்கான தகுதியோட ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது நீங்கள் பிஏவில் அதே பாடத்தை படிக்கல, அதனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு பாடம் படிக்கிற நிலையிலேயே வந்து சொல்லப்பட்டிருந்தால் அவங்க அதை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது இப்படியான குளறுபடிகள் எல்லாமே இந்த வேலை அமர்த்தும் நிறுவனங்கள், அது டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு நிறுவனங்கள், நான் அரசு நிறுவனங்கள் தான் சொல்லலாம், தனியார் நிறுவனங்களை நம்ம இதில் எடுத்துக்கல, அந்த அரசு நிறுவனங்கள் வேலை கொடுக்கிற அரசு நிறுவனங்களும் பட்டம் வழங்குகிற பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் தேவை. அப்படி கோஆர்டினேட் பண்ணி இதை வந்து ரிசால்வ் பண்ணணும். இதற்கு வந்து உடனடியாக செய்ய வேண்டியது, நான் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களையும் கேட்டுக்கொள்வது, இதற்காக ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வு காணுங்கள். ஏழை எளிய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு தீர்வு காணுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக வல்லுநர் குழுவை அமைத்து தீர்வு காண வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் கொடுக்கக்கூடிய சில பட்டங்களை அங்கீகரிப்பதில்லை அப்படின்ற புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக புதிய தலைமுறை சார்பாக நாம் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் உயர்கல்வித்துறை செயலாளரையும் தொடர்பு கொள்வதற்காக முயற்சி செய்தோம். ஆனால் அவங்க அலுவல் ரீதியாக வேலையாக இருப்பதனால நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனினும் கூட இந்த விஷயத்தை நிச்சயமாக புதிய தலைமுறை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும். நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். இணைப்பில் வந்து பல்வேறு விதமான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவிக்குமார்.